வெல்கம் டு குளஞ்சியப்பா ஏஎஸ் அகாடமி. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜூன் 5ஆம் தேதி உள்ள கண்டஃபஸ் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க, அதெல்லாமே ஃப்ரீ தான். அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்புடைய லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கண்டஃபஸ் குவிஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம், நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வீடியோடைய கமெண்ட்ஸில் இந்த வீடியோலேருந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த வீடியோவில் படிச்சதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதனால் வீடியோ நல்லா கவனிங்க, கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தமிழ்நாட்டில் முதன்முறையாக சுற்றுலா பயணிகளுக்காக சொகுசு கப்பல் திட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் சென்னை. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் முதன் முதலாக தமிழ்நாட்டில் சுற்றுலா பயணிகளுக்காக அப்படிங்கிற மாதிரி சொகுசு கப்பல் திட்டம் தொடங்கி வைக்கிறாங்க, அதுவும் சென்னையில் தொடங்கி வைக்கிறாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை துறைமுகத்தில் இதை தொடங்கி வச்சுருக்காங்க. இதில் 2 திட்டங்கள் இருக்குது. எப்படின்னா சென்னை துறைமுகத்திலேருந்து புதுச்சேரி வரைக்கும் போகிற மாதிரி ஒரு திட்டம், அப்புறம் சென்னை துறைமுகத்திலிருந்து விசாகப்பட்டினம் போகிற மாதிரி ஒரு திட்டம். ஓகே, இதில் காடிலா கப்பல் நிறுவனம் அப்படிங்கிற நிறுவனம் தான் இதை பண்ணுறாங்க. அடுத்தது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான குவஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவில் 2020 ஆண்டின்படி குழந்தைகள் இறப்பு விகிதம் எவ்வளவாக உள்ளது? இதுக்கான ஆன்சர் 28. ஆ ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஷார்ட்டாக ஐஎம்ஆர் அப்படி கூட சொல்லுவாங்க, நம்ம எக்ஸாமில் ஐஎம்ஆர் அப்படிங்கிற கூட கேட்பாங்க. 2020 படி ஐஎம்ஆர் வந்து 28ஆக இருக்குது. ஏன் நம்ம 2021 இப்போ பார்க்காம 2020 பார்க்குறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட லேட்டஸ்ட்டாக அவைலபிளான டேட்டாவே 2020 தான். 2021லாம் இனிமேல் தான் பண்ண போகிறாங்க. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷில் இதை இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேட் அப்படி சொல்லுவாங்க. அதாவது 1000 குழந்தைங்க இந்தியாவில் பிறக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய முதல் பிறந்தநாளுக்குள்ளாடி எத்தனை குழந்தைங்க இறந்து போகிறாங்க அப்படிங்கிறது தான். இந்தியாவில் 28 குழந்தைங்க அந்த மாதிரி இறக்குறாங்க. உலக அளவில் 27 குழந்தைங்க அந்த மாதிரி இறக்குறாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை இப்படி கூட சொல்லலாம், 36ல் ஒரு குழந்தைங்க அவங்களுடைய முதல் பிறந்த நாளுக்குள்ளாடியே இறந்துறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ 1971லாம் 1000 குழந்தைங்களுக்கு 129 குழந்தைங்க இந்தியாவில் இறந்துட்டுருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ கம்மி பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஊரக பகுதிகளில் இப்போது 1000 குழந்தைங்களுக்கு 31 குழந்தைங்க இறக்குறாங்க. நகர பகுதிகளில் 1000 குழந்தைங்களுக்கு 19 குழந்தைங்க இறக்குறாங்க. அதே தமிழ்நாட்டில் 1000 குழந்தைங்களுக்கு 13 குழந்தைங்க இறக்குறாங்க. அதிகமாக மத்திய பிரதேசத்தில் இறக்குறாங்க, ரொம்பவே கம்மியாக மிசோரத்தில் இறக்குறாங்க. அடுத்தது, கோவேக்சின் கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசியாக எந்த தடுப்பூசி வழங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது? இதுக்கான ஆன்சர் கார்பிவேக்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நிறைய பேர் கோவேக்சின் அப்புறம் கோவிஷீல்டு இந்த தடுப்பூசி ரெண்டுமே போட்டிருப்போம். இந்த ரெண்டில் ஏதாவது போட்டிருப்போம். இந்த ரெண்டுலேயுமே 2 டோஸஸ் நம்ம போட்டிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 2 டோஸ் போட்டவங்க போட்டோம் அப்படின்னா, அப்புறம் வந்து கவர்மெண்ட் நிறைய பேருக்கு பூஸ்டர் தடுப்பூசி போடுங்க அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அப்படி இந்த 2 தடுப்பூசியில் எந்த தடுப்பூசி போட்டிருந்தாலும் அவங்க கார்பிவேக்ஸ் தடுப்பூசியை பூஸ்டர் தடுப்பூசியாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து அதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. யார் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய மருந்து கட்டுப்பாடு இயக்குநகரம் அப்படிங்கிற அமைப்பு தான் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இவங்க தான் இந்தியாவில் இந்த மருந்து தடுப்பூசி இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறவங்க. இப்போது அதுக்கு நிபந்தனை பாருங்கள், 18 வயதுக்கு மேற்பட்டவங்க 2 டோஸ் தடுப்பூசியும் போட்டாங்க அப்படின்னா, அவங்க 2வது டோஸ் போட்டதுக்கப்புறம் 6 மாதம் கழித்து இந்த கார்பிவேக்ஸ் தடுப்பூசியை பூஸ்டர் தடுப்பூசியாக போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கார்பிவேக்ஸ் அப்படிங்கிற தடுப்பூசி பயாலஜிக்கல் இ அப்படிங்கிற நிறுவனத்துக்கு சொந்தமானது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா ஐஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்பவே தரமான புத்தகங்கள் இருக்குது. நம்மக்கிட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 விஏக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இப்போ நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனால் என்ன புத்தகங்கள் பார்த்து படிக்கணும் அப்படிங்கிற சந்தேகத்தில் இருப்பீங்க. நம்மளுடைய புத்தகங்கள் வாங்கி படிங்க. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே தேர்வுகளில் வெற்றி பெற்றவங்க அப்புறம் அனுபவமிக்க ஆசிரியர்கள் வச்சு இந்த பாடப்புத்தகங்கள் எல்லாமே உருவாக்கியிருக்கோம். எல்லாமே புதிய பாடத்திட்டத்துடைய அடிப்படையிலேயே உருவாக்கியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகத்துடைய மொத்த விலை 5500 ரூபாவாக இருந்துச்சு, ஆனால் இப்போ அதில் 20% டிஸ்கவுண்ட் இருக்குது. அதனால் நீங்கள் 4400 ரூபாய்க்கே இந்த மொத்த புத்தகங்களே வாங்கிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து இல்லை உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட புத்தகம் மட்டும்தான் வேணும் அப்படின்னா, நீங்கள் அதெல்லாம் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா, நீங்கள் வந்து மொத்தமாக வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கூகுள் பே மூலமாக காசு சென்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு அதுக்கான ரெசிப்டை அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு இந்த புத்தகங்களை போஸ்டல் மூலமாகவோ அல்லது கொரியர் மூலமாகவோ சென்ட் பண்ணுறோம். மேலும் தொடர்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுக்கு சந்தேகங்களை கேட்டுக்கலாம். அடுத்தது, புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் டர்மாயில் இன் பஞ்சாப் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ப்ளூ ஸ்டார் அண்ட் இன்சைடர் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு புக்கை
ரமேஷ் இந்தர்சிங் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இது ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் டைமில் இந்தியாவில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இருக்கு. அடுத்தது ஸ்ரேஷ்தா என்னும் திட்டம் யாருக்கானது? இதுக்கான ஆன்சர் மாணவர்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்ரேஷ்தா அப்படிங்கிற திட்டம் தொடங்கி வச்சுருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஸ்ரேஷ்தா அப்படிங்கிறோடைய ஃபுல் ஃபார்ம் பாருங்கள், ஸ்கீம் ஃபார் ரெசிடென்சியல் எஜுகேஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இன் டார்கெட்டட் ஏரியாஸ் அப்படிங்கிறது தான். இதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ எஸ்சி காஸ்டில் இருப்பாங்கல்ல பட்டியலின மக்கள், அந்த மக்களில் இருக்கிற மாணவர்கள் நல்லாவே சிறப்பாக படிக்கிறவங்களுக்கு 9ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் பள்ளிகளில் இலவசமாகவே கல்வி கற்கிறதுக்கான ஃபெசிலிட்டி வந்து கொடுப்பாங்க. ஓகே, இதில் சிறப்பு என்னென்னா, இப்போ அவங்க இருக்கிற ஏரியாவில் ரொம்பவே சிறப்பான சிபிஎஸ்சி ஸ்கூலில் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே அவங்க படிக்கலாம். அப்புறம் தங்கும் இடம் கூட இலவசம்தான். ஓகே, இதில் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சர் வீரேந்திரகுமார் தான் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். அப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உலக சுற்றுச்சூழல் தினம் June 5th. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் ஒரே ஒரு பூமி அப்படிங்கிறது தான். அதாவது ஒரே ஒரு பூமி தான் இருக்குது, அதை பத்திரமா பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இதே மாதிரி பட்ட இன்னும் சில தினங்கள் நம்ம பார்க்கலாம். உலக காடுகள் தினம் இன்னைக்குனா March 21, உலக நீர் தினம் இன்னைக்குனா March 22, உலக பூமி தினம் அது இன்னைக்குனா April 22, உலக பல்லுயிர் பெருக்க தினம் அது இன்னைக்குனா May 22. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே கான்செப்டில் இருக்குது, எல்லாமே இயற்கை சம்மந்தமாக தானே இருக்குது. அதனால் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, எது கேட்குறாங்க அப்படிங்கிறத தெளிவாகவே பார்த்துக்கணும். ஓகே, அடுத்தது டியான்மென் சதுக்க படுகொலை நடைபெற்ற ஆண்டு எது? இதுக்கான ஆன்சர் 1989. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சீனாவில் டியான்மென் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. 1989 இந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னா, சீனா வந்து ஒரு ஜனநாயக நாடு கிடையாது. அவங்க வந்து மக்களுக்கு எதிராக மக்களை அடக்கி ஒடுக்கி தான் ஆட்சி பண்ணிட்டுருக்காங்க நிறைய இடங்களில், அது நம்மளே நமக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 1989 சீனாவில் ஜனநாயகம்தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்தி அங்கே இருந்த மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாருமே ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இதை ஒடுக்கிறதுக்காக சீன அரசு என்ன பண்ணாங்கன்னா, இராணுவம் வச்சு, அதாவது பாதுகாப்பு படையை வச்சு நிறைய பேரை தாக்குனாங்க. அந்த நிறைய பேர் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த மரணம் அடைஞ்சாங்கல்ல அந்த அவங்களுடைய நினைவாக அந்த தியான்மென் அப்படிங்கிற இடத்துல ஒவ்வொரு வருஷமும் சீன மக்கள் வந்து அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. ஆனால் சீனா கவர்மெண்ட் வந்து இதுக்கு அனுமதி வந்து மேக்ஸிமம் வழங்க மாட்டேங்கிறாங்க. ஓகேவா, அனுமதி வழங்கினாலும் நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்படி ஒரு விஷயம் நடந்ததே வருங்காலத்தில் மக்கள் மறந்துடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க. அடுத்தது சில ஷார்ட் நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ், அது பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இனிமேல் ட்விட்டர் யூடியூப் இந்த ரெண்டுலேயுமே பெர்ஃப்யூம் ஆடெல்லாம் போடுவாங்கல்ல, அதாவது வாசனை திரவியங்கள், அந்த பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு வர மாதிரி இருக்க வீடியோ வந்து விளம்பரம் போடக்கூடாது, அந்த மாதிரி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போது நிறைய விளம்பரங்கள்ல எந்த மாதிரி இருக்குன்னா, ஒரு ஆண் வந்து ஒரு பெர்ஃப்யூம் வந்து அடிக்கிறாரு, உடனே 4-5 பொண்ணுங்க வந்து அந்த மனத்தில் மயங்கி எப்படி விழுற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பெண்களுடைய கண்ணியத்தை ரொம்பவே கம்மி பண்ணுதில்ல, ஏன்னா ஒரு பெர்ஃப்யூம் அடித்தா ஒரு பொண்ணு வந்து மயங்கி விழுந்துருவாங்களா, இந்த மாதிரி பெண்களை ரொம்பவே சீப்பாக நடத்துகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் யூடியூப்லேயும் ட்விட்டர்லேயும் இது சம்மந்தமான ஆட் வந்து போடக்கூடாது, வீடியோ ஆட் போடக்கூடாது, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் முல்லை பெரியாறு அணையில் பணிபுரிகிற பணியாளர்களுக்கு 6 செயற்கைக்கோள் அலைபேசிகளை நம்முடைய தமிழக முதல்வர் வந்து வழங்கியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா எதனால் அந்த மாதிரி வழங்குறாங்கன்னா, இந்த முல்லை பெரியாறு அணை இருக்குல்ல அந்த ஏரியாவை சுற்றி நிறைய காடுகள் தான் இருக்குது. இங்கே வந்து நார்மல் ஃபோனில் டவர் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. இப்போ அங்கே ஒர்க் பண்ணுறவங்க ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயிலாக ஷேர் பண்ணோம் அப்படின்னாலும் அவங்களுக்கு டவர் கிடைக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல. அதனால் சேட்டலைட் ஃபோன் அவங்கக்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா, அது ஸ்ட்ரைட்டாக டவர்லாம் தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாக வந்து சேட்டலைட் கூடயே கனெக்ட் பண்ணிடும். அதனால் அவங்க என்ன டீட்டெயில் அப்படின்னாலும் ஈஸியாகவே தொடர்பு பண்ணலாம். அடுத்தது ஃப்ரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஈகா ஸ்வியாடெக் அப்படிங்கிறவங்க சாம்பியன் ஆயிருக்காங்க. எந்த பிரிவு அப்படின்னா, மகளிர் ஒற்றையர் பிரிவு. இவங்க தான் இப்போ டென்னிஸ் உலகத்திலேயே நம்பர் 1 வீராங்கனை, பெண்களில் நம்பர் 1 இவங்க தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நேற்றுக்கு நிறைய பேர் கரண்ட் அஃபேர்ஸில் கரெக்டாக கமெண்ட்ஸில் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க, எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்றைக்குமே கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள், கண்டிப்பாகவே உங்களுக்கு படித்ததெல்லாம் ஞாபகத்தில் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.